ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு பெருங்குடி பெஜோ ஃபேமிலி சேனலில் தகி ப்ரெட் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான டேஸ்டான ஸ்நாக்ஸுங்க. அது வந்து பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்நாக்ஸு வீட்டில் எல்லாருமே செய்யலாம். மிச்சரு, காராப்பூந்திலாம் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக இதை செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து அசத்துங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் நான் உங்களுக்கு எழுதி இங்கே வீடியோவில் போட்டிருக்கேன். அதே போல் விஷுவலையும் காமிச்சிருக்கிறேன். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க. வெங்காயத்தெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. இப்போ நான் விஷுவலையும் காமிச்சிருக்கிறேன். பேரிச்சம்பழம், கொத்தமல்லி ரெண்டு, காஞ்ச மிளகாய் ரெண்டு, பச்சை மிளகாய், பேரிச்சம்பழம் 10, காஞ்ச திராட்சை 10, ஒரு இஞ்சி துண்டு, கொத்தமல்லி 1 கட்டு, ஜீரகம் 1 ஸ்பூனு, சாட் மசாலா கண்டிப்பாக தேவை, அது வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெல்லம் உங்களுக்கு ஸ்வீட்டு அதிகமாக தேவை, உங்களுக்கு பிடிக்குதுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெல்லம் தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு பேரிச்சம்பழத்துலேயும் காஞ்ச திராட்சையிலையும் நம்மளுக்கு ஸ்வீட்டு வந்து நிறையாவே கிடைக்கும். அதனால் தேவையில்லைன்னா விட்டுருங்க. தேவையான சால்ட்டு சேர்த்துக்கிறோங்க. புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவில் வந்து ஊற வச்சுக்கிறோங்க. இப்போ இதை மையை அரைச்சாச்சு, மிக்ஸி சாரில் போட்டு மையை அரைச்சி வச்சுக்கிட்டாச்சு. அதே போல் புளி வந்து ஊற வச்சுக்கிட்டாச்சு. அந்த புளியை ஒரு கடாயை அடுப்பில் வச்சு, கடாய் சூடான பிறகு இந்த புளியை நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதுக்கப்புறம் வந்து நான் மிக்ஸி சாரில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை அந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா ஒரு கரண்டியில் கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து வெல்லம் தேவைப்பட்டால் நல்லா இது கொதித்த பிறகு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். அப்படி தேவை எங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவையில்லை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்க தேவையில்லை. இப்போ இது எல்லாத்தையும் கலந்து நல்லா கொதித்த பிறகு ஒரு சிம்மில் வச்சு விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வெந்துக்கிட்டு இருக்கட்டும். தண்ணி தண்ணி வந்து ஒரு போதுமான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா 10 நிமிஷம் நம்ம வந்து அதை வேக விடணும். அப்போ வந்து தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கிட்டிங்கன்னா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கெட்டியாயிரும். அப்படி கெட்டி ஆகுது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வெல்லம் நான் சேர்த்துருக்குறேன். எனக்கு ஸ்வீட்டு எனக்கு இப்போ ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா சேர்த்துக்கிறாதீங்க. அதே போல் இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு 3 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து அந்த தகி ப்ரெட் செய்யும் போது கண்டிப்பாக தேவை. இப்போ ஒரு அடுப்பில் வந்து தவா தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. அதில் வந்து பட்டர் வந்து தேவையான அளவு ஊற்றி டோஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோங்க. இப்போ ப்ரெட்டு வந்து சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டா அப்படியே ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட்டை எடுத்து வச்சுக்கிறோங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை தூவுங்க. அதுக்கப்புறம் தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. தயிர் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் சட்னி, கார சட்னி இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுமே மிக்ஸான சட்னி தான், ஒரே சட்னியாக பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் சேர்த்துக்கிடலாம். அப்புறம் வந்து பூந்தி, காராப்பூந்தி, மிச்சரு அதையும் சேர்த்துக்கோங்க. மீதி எல்லா மசாலாவுமே நம்ம அந்த சட்னியில் சேர்த்துருக்கிறதுனால வேறு எக்ஸ்ட்ரா எந்த இதுவுமே சேர்த்துக்க தேவையில்லை. இதே போல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.